இன்னைக்கு என்ன செய்ய போறனா ஒரு மட்டன் பிரியாணி செய்ய போறங்க அது வந்து சண்டேல வந்து பசங்க சண்டே ஆனாவே மட்டன் பிரியாணி செய்ய சொல்லியாம் பிரியாணி செய்ய சொல்லி தான் அடம் பிடிப்பாங்க அதனால நான் ஒரு மட்டன் பிரியாணி இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறேன் அதுக்கு தொட்டுக்க வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எல்லாம் வைக்கலாங்க ஆனா வந்து அதல இந்த மட்டன் பிரியாணிக்கு வந்து அதுவும் சாப்பிட்டா ஒரு மாதிரி தெகட்டும்ன்றதுக்காக நான் முட்டையில ஒரு கிரேவி பண்ண போறங்க சூப்பரா இருக்கும்ங்க அந்த மட்டன் பிரியாணிக்கும் அந்த எக் கிரேவிக்கும் சூப்பர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும்ங்க நீங்க வந்து அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த டிஷ் நான் செய்ய போறேன் பார்க்கலாங்களா பாருங்க फ्रेंड्स இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான மட்டன் பிரியாணி தாங்க இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறேன் உங்களுக்காக இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்ல போறேன் பார்க்கலாங்களா பாருங்க வந்து நான் பிரியாணி அரிசி ஊற வச்சி வச்சிருக்கங்க அடுத்து வந்து பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 4 5 வெங்காயம் அரிஞ்சி வச்சிருக்கேன் தக்காளி ஒரு 5 6 தக்காளி நான் நறுக்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து இந்த அளவுக்குங்க பாருங்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் வந்து நம்ம வந்து இது தட்டி இது வந்து அரைச்சிலாம் போட கூடாதுங்க கட் பண்ணியும் போட கூடாது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் தான் கட் பண்ணனும் சின்ன வெங்காயத்தை வந்து நீங்க வந்து தட்டிக்கோங்க இந்த உரல்லாம் இருந்தா அதுல வந்து நல்ல நசுக்கி நல்ல சதசத நசுக்கி இந்த சின்ன வெங்காயம் டினா டேஸ்ட் மட்டன் பிரியாணிக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க அது வந்து நான் அப்புறம் இடிச்சு உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதை நான் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்குன்னு காட்டுறேன் அடுத்தது வந்து புதினா பாருங்க புதினா இந்த அளவு மல்லி இந்த அளவு இதுக்கு வந்து தேவையானது வந்து எலுமிச்சம்பழம் ஒரு 5-6 பச்சை மிளகாங்க கடைசியில டெக்கரேஷன் பண்றதுக்கு வந்து நம்ம பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு வெட்டி வச்சிருக்கோம் தயிர் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் தயிருங்க அப்புறம் நான் இதுக்கு வந்து வேற வந்து மசால் ஐட்டமே இது வந்து இதுதாங்க நான் போட போறேன் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காவை இந்த அளவுக்கு நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க இதில் தான் டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் வேறு எந்த மசாலும் தேவையில்லை இதுலேயே மட்டன் பிரியாணி செஞ்சு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க அருமையான மட்டன் பிரியாணி வரும் அப்புறம் இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பிரிஞ்சி இலை அடுத்தது வந்து பாருங்கள் நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த கரம் மசாலா பிரியாணி மசாலா எதுவுமே இதுக்கு தேவையில்லை உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் இது மட்டும்தான் உங்களுக்கு இந்த மசாலு இது இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து நம்ம வந்து மட்டன் பாருங்கள் மட்டன் வந்து காஞ்ச மிளகா போட்டு நல்லா நீங்கள் வந்து ஒரு 2 விசில் வந்தால் போதும் ஏன்னா நம்ம பிரியாணியில் போட்டு வணக்கிறோம் இல்லைங்களா அதனால் ஒரு 2 விசில் மட்டும் விட்டு இந்த காஞ்ச மிளகாய் இதில் போட்டு உதவி பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டு அந்த காரம்லாம் அதில் இறங்கும் அந்த மட்டனில் அதனால் நீங்கள் வந்து காஞ்ச மிளகா 4-5 கிள்ளி போட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க ஓகேங்களா சரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் வந்து நம்ம கறி போட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் உங்களுக்கு வந்து வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பிரியாணி செய்யும் போது நீங்கள் வந்து இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம் நீங்கள் பிரியாணிலேயே போட வேண்டாம் அந்த நீங்கள் இந்த கறி வேகிறதுக்கு மட்டும் தேவையான காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கேன் அந்த டேஸ்ட்டுக்காக அதனால் நீங்கள் கடைசியில் நானும் இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் எடுத்து இது தனியாக வச்சிருவேன் கறியை மட்டும்தான் நம்ம போட்டு செய்ய போகிறோம் அதனால் சும்மா டேஸ்ட்டுக்கு ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் போட்டுருங்க உப்பு இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தவா காஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் விட போகிறோம் சரிங்களா நெய் போட போகிறோம் பாருங்கள் இப்போ இதுலேயே வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் பாருங்கள்
இந்த ஆயில் வந்து நெய்யும் ஆயிலும் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த பிரிஞ்சி இலை, இதை வந்து இப்போ நம்ம இதில் போட போகிறோம். இப்போ இந்த தட்டி நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும். இதை வந்து இதில் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போட போகிறோம். நல்லா வறுக்கணுங்க. இந்த சின்ன வெங்காயம் நீங்கள் எந்த அளவுக்கு வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். நல்லா வதங்குவீங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் நீங்கள் நிறைய டிஃப்ரெண்டில் பிரியாணி செஞ்சுருப்பீங்க, ஆனால் இந்த இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அடுத்தது வந்து நான் காமிச்சேன் இல்லைங்களா, இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைக்கணும்னு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கணும் பாருங்கள். இந்தளவுக்கு இந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டேன் இல்லைங்களா, அது வந்து இந்தளவுக்கு நல்லா நம்ம வதக்கணுங்க, கைவிடாமல் அது பிடிக்காமல். நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு தாங்க உங்களுக்கு மட்டன் பிரியாணி டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த அளவுக்கு இதை இப்போ போட்டு நம்ம வதக்கணும். ஆனியன் வேகிறதுக்கு வந்து தேவையான உப்பு பாருங்கள். இப்போ வந்து ஆனியன் நம்ம போட்டோம் இல்லைங்களா, அது இந்த அளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட போகிறோம். இந்த மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் பவுடரே தேவையில்லைங்க, எண்ணெயில் போட்டு வறுத்துட்டிங்களா அந்த கலர் உங்களுக்கு பிரியாணியில் சூப்பராக கிடைக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெயிலேயே நம்ம போட்டின மிளகாத்தூள் இப்படி கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது வந்து தக்காளி போட போகிறோம். தக்காளி புதினா மல்லி பச்சை மிளகாலாம் இப்போ தான் போட போகிறோம் பாருங்கள். இந்த பச்சை மிளகாய் புதினா மல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி இதெல்லாம் வந்து நம்ம இப்போ தான் போட்டு இப்போ வணக்கணும். நல்லா இருக்குங்க. இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட்டில் தான் நீங்கள் மட்டன் பிரியாணி செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த நம்ம பிரியாணிக்கு தேவையான மசால் வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ஆகணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அடுத்த மெத்தட் வந்து நம்ம மட்டன் கடைசியாக நம்ம போட போகிறோம், அது பார்க்கலாம் போட போகிறோம். இப்போ முதல்ல நம்ம வந்து ஆனியனுக்கு வந்து உப்பு போட்டோங்க. இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு நம்ம போட போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு இந்த பிரியாணி மசால் வந்து இந்த எண்ணெய்லாம் மேலே வந்துடும் பாருங்கள், வந்துருக்கும். அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரியாணி மசால் ரெடின்னு அர்த்தம். அடுத்தது வந்து இதில் நம்ம தயிர் போட போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா இந்த அளவுக்கு தயிர் அதை போட போகிறோம். பாருங்கள் இப்போ பிரியாணிக்கு வந்து நான் பிரியாணி அரிசி எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை இப்போ நம்ம வைக்க போகிறோம் தண்ணி. இப்போ ரெடி ஆகிடுச்சு பிரியாணி மசாலெல்லாம். இப்போ வந்து இந்த கிரேவிக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறேன் பாருங்கள் ஒன்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தண்ணி குடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி போட போகிறோம். தண்ணி கொதிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஆறு நிமிஷம் ஆகுங்க பாருங்கள். அரிசி போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம லெமன் ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த லெமனை வந்து இப்போ வந்து இந்த லெமனை வந்து இதில் ஊற்றிடணும். கடைசியாக ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு அரிசி உடையாத வரும். இந்த லெமனை ஊற்றிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொதி வருது. நம்ம பிரியாணிக்கு அரிசியெலாம் போட்டோம் இல்லைங்களா, இது வந்து இப்போ இப்போ வந்த உடனே இந்த கொதி வந்த உடனே நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு, இது தம் பிரியாணி இல்லைங்களா, அதனால் ஒரு ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே வச்சுருங்க. பத்து நிமிஷம் அதை திறந்து பார்க்காதீங்க, கரெக்டாக பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து பாருங்கள். செம்மையாக பிரியாணி எல்லாம் தண்ணியெலாம் இழுத்து சூப்பராக இருக்கும். நான் அப்புறம் எப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இப்போ வந்து நான் மூடி போட்டுட்டேன், அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன். இப்போ தம்முக்கு வந்து நான் வந்து தண்ணி நிறைச்ச ஒரு பாத்திரத்தை வந்து இதில் எடுத்து வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பத்து நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து தம் பிரியாணி வந்து நம்ம இந்த பாத்திரத்தை எடுத்து தண்ணியோடு மேலே வச்சு வச்சுருக்குறோம். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து எப்படி பிரியாணி வந்திருக்குன்னு பார்க்கலாம். Thank you.
பாருங்க சூப்பரா எல்லாம் இழுத்துருச்சு பாருங்க தண்ணி எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் தம் பிரியாணி ரெடி இப்போ வந்து மட்டன் பிரியாணிக்கு நம்ம வந்து ஒரு முட்டை மசால் பண்ண போறோம்ங்க அதனால இப்படி ஆயில ஊத்திட்டு இந்த முட்டையை வந்து வேக வச்சி இதல வந்து இப்போ நம்ம போட்டு பொரிக்க போறோம் அப்புறம் மசால் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன் பாருங்க இந்த அளவுக்கு முட்டை நம்ம மசால் செய்யிறதுக்கு முட்டை இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்து போடுங்க கொஞ்சம் இது வந்து வெடிக்கும் அதனால இதல வந்து இதை எடுத்துக்கலாம் போறோம் இல்லீங்களா முட்டை மசாலுக்கு தேவையான பொருள் வந்து பச்சை மிளகாய் ஆனியன் வந்து இந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் இப்படி வெட்டி வச்சுக்கோங்க குட்டி குட்டியா கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இதல வந்து இந்த எண்ணெயிலேயே நம்ம போட போறோம் ஆனியன் கூட இஞ்சி பூண்டு இத போட்டுக்கோங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெந்து வந்து அதுக்கப்புறம் என்ன போட்டுன்னு சொல்லுவேன் சூப்பராக இருக்குங்க மட்டன் பிரியாணிக்கு இந்த மாதிரி நீங்கள் முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் வந்து நீங்கள் சிக்கனும் செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம போட்டோம் இல்லைங்களா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நம்ம கொஞ்சம் வறுத்தரலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு தேவையான அளவு பாருங்க ஒரு வரி இப்படி இந்த எண்ணெயில் இந்த மிளகாத்தூள் அந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ தக்காளியை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க ஒரு மூணு நாலு தக்காளி உங்களுக்கு தேவைக்கேற்றது போட்டுக்கோங்க தக்காளி வருங்க தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஊற்றிடுங்க கொஞ்சம் இந்த நம்ம போடணும் இல்லைங்களா அந்த மசாலை இப்போ ஊற்றின தக்காளியெல்லாம் அந்த பச்சை வாசம் போட்டதுக்கு போனதுக்கப்புறம் இது கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இதில் வந்து நம்ம முட்டை போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த முட்டை மசாலுக்கு தேவையான அந்த மசால் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி மேலே வந்திருக்கு இப்போ வந்து நம்ம லாஸ்ட் மெத்தட் வந்து நம்ம முட்டை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொத்தமல்லி தழைகளை தூவி விட்டுட்டு நம்ம அந்தந்த முட்டை மேலே அந்த மசாலெலாம் படுற அளவுக்கு ஒரு வறு வறுத்துருங்க ஏன்னா நம்ம வந்து முட்டை வந்து வேக வச்சு வறுத்து வச்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் இது போட்டிங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன்லேயும் செய்கிறாங்க சூப்பராக இருக்கும் ரெடி நம்மளுக்கு ஒரு தம் மட்டன் பிரியாணியும் ஒரு முட்டை கிரேவியும் நம்மளுக்கு ரெடி முட்டை மசாலும் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான தம் மட்டன் பிரியாணியோட ஒரு முட்டை மசால் உங்களுக்கு அதோட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான டிஷ்ஷுங்க இது காம்பினேஷனில் இதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை சூப்பராக இருக்குங்க அடாபடியாக இருக்கும் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்Subscribe பண்ணுங்க கீழ இருக்க பெல் ஐகானை டச் பண்ணுங்க பை